ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸு ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எஸ், இட் இஸ் குட் டைம் டு என்டர் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பெரிய கம்பெனிஸோடைய ஷேர்ஸோடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்மளுக்கு. நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்து இதான் குட் டைம் என்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா, இப்போ டிசிஎஸோட ஷேர்ஸ்லாம் 3300, 400, ஈவன் 3500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா 3100, 200 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ 3098 கூட போணுச்சு இப்போ ஃபியூ டேஸ் பேக். ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்கள் இட்ஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். அது இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க வந்து டைம் டு டைம் டிவிடெண்டும் தருவாங்க. ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ரெக்கவர் ஆனிச்சுன்னா, ஒன்று உங்களுக்கு உங்களுடைய பையிங் ப்ரைஸோட அதிகமான ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி டிவிடெண்டோடைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ வெறும் டிசிஎஸ் கிடையாது மாதிரி பார்த்தோம்னா, டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஐடிசி இருக்குது, அண்ட் நிறைய எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனியில் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். பெனி ஸ்டாக்ஸ்க்கு போகாதீங்க இப்போதைக்கு, தயவுசெய்து. நிறைய பேர் நினைக்கிறாங்க பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா சின்ன அமௌண்ட் தான், பெத்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பெனி ஸ்டாக்ஸோடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நிறையா பெனி ஸ்டாக்ஸை நான் பார்த்துருக்குறேன், தேர் ஃபண்டமெண்டலி நாட் குட் வரதுக்கு. ஸோ அதனால் பெனி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், அது ஒரு விஷயம். அண்டு நெக்ஸ்ட் வந்து, இல்லை எனக்கு ஷேர்ஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா, நீங்கள் கோல்டு இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஆர்னமெண்ட் ஜுவல்ஸ்லாம் வாங்காதீங்க, ஏன்னா அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். யூஸ்வலாக வர வந்து அந்த ஜிஎஸ்டி அண்டு அதர் வேஸ்ட்டு மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் இருக்கிறப்ப, நீங்கள் கோல்டு காயினாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த டையிங் சார்ஜு அப்புறமேட்டு அந்த ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு 4-5 ஈவன் சில இதெல்லாம் வந்து 12% கூட வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? இந்த கோல்டு காயினெல்லாம் நீங்கள் வாங்கி வாங்கி சேர்த்து, எப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம், யாராச்சும் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கே நீங்கள் ஏதாச்சும் ஜுவல்லரி வாங்கணும்னா, அப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நான் எப்பயுமே கோல்டு காயினை நீங்கள் போகுங்க. சோவரின் கோல்டு பாண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் சோவரின் கோல்டு பாண்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு தேவை வருது அப்படிங்கிறப்ப அதை வந்து ஈஸியாக உங்களால் கேஷில் மாற்ற முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே சவரின் கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவன் நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டு கேட்டுட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் கோல்டு நீங்கள் போய் அடகு வைக்க முடியுமா? முடியாது. விற்க முடியுமா? நினச்ச நேரத்தில் முடியாது. பட் உங்கள் கையில் இருக்கிற கோல்டு எப்பயுமே சேஃப்டி, ஓகேங்களா? பேர்ட் இன் அ ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் ஆன் புஷ். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு. அண்டு பெரிய நிறையா காசு வச்சுருக்கிறவங்க, அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்கிட்ட வந்து 40 lakh, 50 lakhs இருக்குது, நான் எதில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் லேண்டில் இப்போதைக்கு போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எங்கே வருது, என்ன இதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் லேண்டு வாங்குங்க. ஏன்னா உங்கள் ஏரியாவை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன், எங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஓகே இந்த இங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னா இந்தோடைய லேண்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லேண்ட் வாங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் குட் கேபிட்டல், நிறையா ஹியூஜ் கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோ ஸ்டே டூன் டு மை யூடியூப் சேனல் இட்ஸ் டீப். அண்ட் என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது ஹிந்தி மாலும், அது பியூர்லி நான் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதையும் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னா அப்படின்னா. ஸோ குட் நைட், தேங்க்யூ, பை பை.